நெல்லையில் 15 கோடி ரூபாயில் நவீன வசதிகளுடன் தொல்லியல் அருங்காட்சியகம் அமைக்கப்படும். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு. விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு சந்தைகளில் பொருட்கள் வாங்க குவிந்த மக்கள். பூக்கள் பழங்கள் அதிக அளவில் விற்பனையாவதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி. சுபமுகூர்த்த தினங்களை முன்னிட்டு வாழை இலை விற்பனை அதிகரிப்பு. ஒரு கட்டு 2000 ரூபாய் வரை விற்பனையாவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. கடலூர் திருவந்திபுரத்தில் சாலையில் நடைபெற்ற திருமணங்களால் கூட்ட நெரிசல். கோவில் மண்டபங்களில் திருமணங்கள் நடத்த அரசு அனுமதி அளிக்க வேண்டும் என கோரிக்கை. தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களுக்கு மிதமான மழை தொடரும். சென்னை வானிலை மையம் தகவல். தொடர் மழை காரணமாக தென்பெண்ணை ஆற்றில் நீர்வரத்து அதிகரிப்பு. தருமபுரி மாவட்டம் ஈச்சம்பாடி அணைக்கட்டு நிரம்பியதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. சித்தூர் மாவட்டத்தில் தொடர் மழை பெய்து வருவதால் கிருஷ்ணாபுரம் அணை நிரம்பியது. கொசஸ்தலை ஆற்றில் வினாடிக்கு 1000 கனஅடி உபரி நீர் வெளியேற்றம். புதுச்சேரி உள்ளாட்சி தேர்தலுக்கான கோவிட் வழிகாட்டு நெறிமுறைகள் மாநில தேர்தல் ஆணையம் வெளியீடு. மேட்டூர் அணை திறந்து 3 மாதங்களுக்கு பின் சீர்காழி பகுதிக்கு வந்தடைந்த தண்ணீர். காலம் கடந்த சாகுபடி பணியால் சம்பா பயிர்கள் பாதிக்கும் என விவசாயிகள் கவலை. தமிழகத்தில் காலியாக உள்ள 2 மாநிலங்களவை உறுப்பினர் இடங்களுக்கு அக்டோபர் 4 தேதி முதல் தேர்தல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ராஜஸ்தான் ஜாலூர் தேசிய நெடுஞ்சாலையில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள அவசர கள ஓடுதளத்தில் சுகோய் Su-30 ரக போர் விமானத்தை தரையிறக்கி சோதனை செய்யப்பட்டது. இந்தியாவில் நேற்று ஒரே நாளில் 43,263 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அஸ்ட்ராஜெனகா தடுப்பூசியால் அரிதான நரம்பு கோளாறு பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளதாக ஐரோப்பிய மருந்து கட்டுப்பாட்டுக் கழகம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானில் உள்ள அமெரிக்கர்கள் உட்பட பிற நாட்டினர் 200 பேர் அங்கிருந்து வெளியேற தலிபான்கள் அனுமதித்துள்ளனர். தலிபான்கள் அறிவித்துள்ள இடைக்கால அரசு சட்டவிரோதமானது என்று கிளர்ச்சிப்படையின் தலைவர் அகமது மசூத் தெரிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தானில் போராட்டங்களுக்கு கட்டுப்பாடு விதிக்கப்படுவதாக தலிபான்கள் தெரிவித்துள்ளனர். ஆப்கானிஸ்தானில் தலிபான்கள் அமைத்துள்ள அரசை அங்கீகரித்துள்ள சீனா அந்நாட்டுக்கு உணவுப் பொருட்கள் தடுப்பூசிகள் உள்ளிட்ட உதவிகள் வழங்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளது. உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் பாகிஸ்தான் வன்முறை கலாச்சாரத்தில் ஈடுபடுவதாக ஐக்கிய நாடுகள் சபையில் இந்தியா குற்றம் சாட்டியுள்ளது. வடகொரிய தலைநகர் சோலில் அந்நாட்டின் 73rd தேசிய தினத்தை முன்னிட்டு ராணுவ அணிவகுப்பு நடைபெற்றது. டோக்கியோ பாரா ஒலிம்பிக்கில் பங்கேற்று திரும்பிய இந்திய வீரர்களை பிரதமர் நரேந்திர மோடி சந்தித்து உரையாடினார். திருநெல்வேலியில் 15 கோடி ரூபாயில் நவீன வசதிகளுடன் தொல்லியல் அருங்காட்சியகம் அமைக்கப்படும் என்று
சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இதுகுறித்து சட்டப்பேரவையில் பேசிய முதலமைச்சர், பெருணை ஆற்றங்கரை நாகரிகம் 3200 ஆண்டுகள் பழமையானது என அமெரிக்க ஆய்வு நிறுவனத்தின் முடிவுகள் தெரிவிப்பதாகவும், இந்திய துணைக்கண்டத்தின் வரலாறு இனி தமிழ் நிலப்பரப்பில் இருந்துதான் தொடங்கி எழுதப்பட வேண்டும் எனவும் தெரிவித்திருக்கிறார். நாளை விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு விழுப்புரத்தில் விநாயகர் சிலைகள் மற்றும் படையல் பொருட்கள் விற்பனை தொடங்கியது. கொரோனா பெருந்தொற்று காரணமாக விநாயகர் சிலைகளை பொது இடங்களில் வைத்து பூஜை செய்வது தமிழக அரசால் தடை செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் வீடுகளில் வைத்து வழிபாடு செய்ய மக்கள் அதிக அளவில் விநாயகர் சிலைகளை விரும்பி வாங்குவதால் அவற்றின் விற்பனை தொடங்கியுள்ளது. கரும்பு, சோளம் உள்ளிட்ட படையல் பொருட்களும் விற்பனையும் நடைபெற்று வருகிறது. சந்தைகளில் ஏராளமான பொதுமக்கள் விநாயகர் சிலை மற்றும் வழிபாடு செய்ய தேவையான பொருட்களை வாங்கிச் செல்கின்றனர். புதுச்சேரியில் பொது இடங்களில் விநாயகர் சிலை வைத்து வழிபட அனுமதி அளிக்கப்பட்டுள்ள நிலையில், பெரிய அளவிலான விநாயகர் சிலைகள் விழுப்புரத்திலிருந்து புதுச்சேரி அரசு அனுமதியுடன் அங்கு கொண்டு செல்லப்பட்டு வருகின்றன. நாளை விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்படுவதையடுத்து புதுக்கோட்டை பெரிய பூ மார்க்கெட்டில் பூக்களை வாங்க வியாபாரிகளும் பொதுமக்களும் குவிந்து வருகின்றனர். நாளை சுபமுகூர்த்த தினம் என்பதாலும் மக்களின் கூட்டம் இன்று வழக்கத்தை விட அதிகமாகவே காணப்பட்டது. அதேபோல் பூக்களின் விலையும் இந்த ஆண்டு கடந்த ஆண்டை விட உயர்ந்துள்ளதால் வியாபாரிகள் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். மல்லிகைப்பூ 1 கிலோ 800 முதல் 1200 வரையிலும், சம்மங்கிப்பூ 400 ரூபாய் வரையிலும் விற்பனையாகிறது. அதே வேளையில் புதுக்கோட்டையில் விநாயகர் சதுர்த்தி விழாவிற்காக பயன்படுத்தப்படும் அருகம்புல் 1 கட்டு 5 ரூபாய்க்கு மட்டுமே விற்பனையாவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். நாளை விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு கடலூர் உழவர் சந்தையில் பழங்கள் வாங்க அதிக அளவில் பொதுமக்கள் குவிந்தனர். மலை கிராமங்களில் இருந்து கடலூர் உழவர் சந்தைக்கு கொண்டுவரப்பட்ட வாழைத்தார்கள், கரும்பு, கம்பு, கேழ்வரகு, கொய்யா, நாவல் பழம் உள்ளிட்டவைகளை வாங்க இன்று அதிகாலை முதலே பொதுமக்கள் அதிக அளவில் வந்தனர். நீண்ட நாட்களுக்கு பிறகு பழங்கள் மற்றும் காய்கறிகள் விற்பனை அதிகரித்துள்ளதாக விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். தொடர் மழை காரணமாக தென்பெண்ணை ஆற்றில் 3 மாதங்களுக்கு பிறகு நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கர்நாடக மாநிலத்தில் உருவாகும் தென்பெண்ணை ஆறு கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்கள் வழியாக கடலில் கலக்கிறது. கடந்த ஒருவார காலமாக தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் தென்பெண்ணை ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே தருமபுரி மாவட்டம் கே ஈச்சம்பாடி அருகில் உள்ள அணைக்கட்டு நிரம்பி தண்ணீர் ஆற்றில் வழிந்து ஓடுகிறது. ஓசூர் கெலவரப்பள்ளி மற்றும் கிருஷ்ணகிரியில் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டதால் தென்பெண்ணை ஆற்றில் கூடுதலாக தண்ணீர் வர வாய்ப்பு உள்ளது. நீர்வரத்தால் நவலை, பெரமாண்டிப்பட்டி, தொட்டம்பட்டி, எம் வேளாம்பட்டி, கீழ்மொரப்பூர் உள்ளிட்ட பகுதியில் உள்ள விவசாயிகள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். வேளாங்கண்ணி பேராலய திருவிழா கொடி இறக்கத்துடன் நிறைவு பெற்றது. நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி பேராலய திருவிழா ஆண்டுதோறும் ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி தொடங்கி செப்டம்பர் 8ஆம் தேதி வரை 10 நாட்கள் நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டுக்கான திருவிழா கொரோனா பரவல் காரணமாக கடந்த மாதம் 29ஆம் தேதி பக்தர்கள் இன்றி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. பக்தர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதை அடுத்து பக்தர்கள் உள்ளே வருவதை தடுக்கும் பொருட்டு முக்கிய 19 வழிகளும் அடைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பெரிய தேர் பவனி பக்தர்கள் இன்றி நடைபெற்றது. விழாவின் நிறைவு நாளான நேற்று அன்னையின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. மாலை 7 மணிக்கு பங்கு தந்தை நன்றி அறிவிப்பு ஜெபம் செய்து அன்னையின் கொடி இறக்கப்பட்டது. ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக திருத்தணி அருகே அம்மம்பள்ளியில் உள்ள கிருஷ்ணாபுரம் அணை முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. அணை நிரம்பியதால் வினாடிக்கு 1000 கனஅடி உபரிநீர் கொசஸ்தலை ஆற்றில் வெளியேற்றப்பட்டு வருகிறது. நீர்வரத்து அதிகமானதால் திருவள்ளூர் மாவட்டத்தில் பள்ளிப்பட்டு பகுதிகளில் உள்ள சொரக்காப்பேட்டையிலிருந்து நெடியம் செல்லும் தரைப்பாலம், சமந்தாவாடா தரைப்பாலம் ஆகியவை நீரில் மூழ்கியுள்ளது. கொசஸ்தலை ஆற்றில் வந்து கொண்டிருக்கும் தண்ணீர் இன்று பிற்பகல் பூண்டி நீர்த்தேக்கத்தை சென்றடையும் என பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்தனா்.
மேட்டூர் அணை திறந்து 3 மாதங்களுக்கு பின்னரே சீர்காழி பகுதிக்கு தண்ணீர் வந்தடைந்துள்ளதாகவும் இதனால் சம்பா சாகுபடி பணிகள் பாதிப்படைந்துள்ளதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி கொள்ளிடம் சுற்றுவட்டார பகுதிகளில் 1000 ஏக்கரில் சம்பா சாகுபடி செய்யப்படுவது வழக்கம். பாசனத்துக்காக மேட்டூர் அணை திறக்கப்பட்ட 20 நாட்களுக்குள் சீர்காழி சுற்றுவட்டார பகுதிகளுக்கு தண்ணீர் வந்து சேரும் நிலையில் மேட்டூர் தண்ணீர் திறக்கப்பட்டு 3 மாதங்கள் ஆன நிலையில் தற்போதுதான் சீர்காழி கொள்ளிடம் பாசன பகுதியின் தலைப்பு பாசன பிரிவான கொண்டல் பகுதிக்கு தண்ணீர் வந்துள்ளது. இதன் பின்னர் பிரதான வாய்க்கால் கிளை வாய்க்கால்கள் வழியே அனைத்து பகுதிக்கும் தண்ணீர் சென்று சேர மேலும் 1 வாரமாகும். காலதாமதமாக தொடங்கப்படும் சம்பா சாகுபடி அறுவடை நேரத்தில் கனமழையால் பாதிக்கும் அபாயம் உள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். காலம் கடந்த கட்டுமான பணிகளை பொதுப்பணித்துறை மேற்கொள்வதே இந்த தாமதத்திற்கு முக்கிய காரணம் எனவும் புகார் தெரிவிக்கின்றனர். காலதாமதமாக தண்ணீர் வந்து நாங்கள் சாகுபடி செய்வதால் நடவு செய்வதும் பாதிக்கப்படுகிறது. லேட்டாக காலதாமதமாகிவிடுவதால் டிசம்பர் மாதத்தில் மழை வந்து டிசம்பர் ஜனவரியில் மழை பெய்வதில் பயிர் வீணாகி விடுகிறது, அறுவடையும் பாதிக்கப்படுகிறது. எனவே அரசு வருங்காலங்களில் உரிய நேரத்தில் தண்ணீர் திறந்து விவசாயிகளை பாதுகாக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். தென்மேற்கு பருவக்காற்று காரணமாக தமிழகம் மற்றும் புதுவையில் அடுத்த 4 நாட்களுக்கு மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கடந்த சில தினங்களாக சென்னை உள்ளிட்ட தமிழகத்தின் பல இடங்களிலும் பரவலாக மழை பெய்து வரும் நிலையில் அடுத்த 4 நாட்களுக்கு மழை தொடரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் இன்று முதல் 2 மாதத்திற்கு 144 தடை உத்தரவு விதிக்கப்பட்டுள்ளதாக கலெக்டர் சந்திரகலா தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் செப்டம்பர் 11 இமானுவேல் சேகரன் நினைவு தினம், அக்டோபர் 30 கமுதி பசும்பொன்னில் தேவர் ஜெயந்தி மற்றும் குரு பூஜை அரசு விழாவாக ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்பட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படுகிறது. இதனையொட்டி ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 9 தொடங்கி 2 மாதங்களுக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்படுவது வழக்கமானதால் இன்று முதல் 2 மாதத்திற்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் 144 தடை உத்தரவு விதிக்கப்பட்டு அமல்படுத்தப்பட்டுள்ளது. பரமக்குடியில் இமானுவேல் சேகரன் நினைவிடத்தில் மாவட்ட ஆட்சியர், காவல் கண்காணிப்பாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் செப்டம்பர் 11 இமானுவேல் சேகரனின் 64வது நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது. கொரோனா காரணமாக பொதுமக்கள் அஞ்சலி செலுத்த தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் அரசியல் கட்சித் தலைவர்கள் தலா 5 நபர்களுடன் மாவட்ட ஆட்சியரின் முன் அனுமதியுடன் அஞ்சலி செலுத்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மாவட்ட ஆட்சியர், காவல் கண்காணிப்பாளர் மற்றும் அதிகாரிகள் நினைவிடத்தில் ஆய்வு செய்தனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் பகுதியைச் சேர்ந்தவர் பிரியா ராஜா. இல்லத்தரசியான இவர் ஒவ்வொரு ஆண்டும் விநாயகர் சதுர்த்தி விழா வரும்போது வித்தியாசமாக விநாயகர் சிலைகளை வடிவமைத்து வழிபடுவது வழக்கம். அதன்படி கடந்த 2008 கொட்டைப்பாக்கு விநாயகரில் தொடங்கி நவதானிய விநாயகர், பென்சில் துகள் விநாயகர், மாத்திரை விநாயகர், சங்குப்பூ விநாயகர், மக்காச்சோளம் விநாயகர் என ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு விதமான விநாயகர் சிலைகளை வடிவமைத்துள்ளார். சதுர்த்தி விழாவை கொண்டாடுவதோடு மட்டுமின்றி அதில் மக்களிடத்தில் ஏதாவது ஒரு விழிப்புணர்வையும் புகுத்துவதுதான் இவரது ஹைலைட். அதன்படி இந்த ஆண்டு மகசூல் இழப்பை ஏற்படுத்தும் பூச்சிகளை கபலீகரம் செய்யும் பொறிவண்டு வடிவில் விநாயகரை வடிவமைத்து உள்ளார். விவசாயத்திற்கு உறுதுணையாக இருக்கும் இந்த பொறிவண்டை நாம் பாதுகாத்து இயற்கை விவசாயத்திற்கு நாம் முன்னோக்கி செல்ல வேண்டும் என்பதற்காக விவசாயிகளிடத்தில் தம்மால் முடிந்த ஒரு சிறு விழிப்புணர்வை ஏற்படுத்தவே தாம் அதை வடிவமைத்ததாக தெரிவித்தார். மேலும் அதனை உருவாக்க 1 மாத கால அவகாசம் எடுத்ததாகவும் பிரியா ராஜா தெரிவித்தார். அதனை பார்வையிட்ட பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் அவரை பாராட்டி வருகின்றனர். கேரள பள்ளி மாணவி பரிசாக அளித்த கொய்யாச்செடி ஒன்று
பிரதமர் மோடியின் வீட்டுத் தோட்டத்தில் வளர உள்ளது. கேரள மாநிலம் பத்தனம்திட்டா மாவட்டம் குளநாடா கிராமத்தைச் சேர்ந்தவர் 10ஆம் வகுப்பு மாணவி ஜெயலட்சுமி. இயற்கை வேளாண்மையில் மிகுந்த ஆர்வம் கொண்ட இவர் தனது வீட்டுத் தோட்டத்தில் இயற்கை வேளாண்மை முறையில் செடி கொடிகள் வளர்த்து வருகிறார். மாணவியின் இந்த செயலுக்காக கேரள அரசின் சிறந்த மாணவிக்கான கர்ஷக திலகம் அளித்து கௌரவிக்கப்பட்டது. இந்நிலையில் மாணவி ஜெயலட்சுமி தன் வீட்டுத் தோட்டத்தில் வளர்த்த கொய்யா செடி ஒன்றை பிரதமர் மோடிக்கு பரிசாக வழங்க நினைத்துள்ளார். இதன் மூலம் இயற்கை வேளாண்மை குறித்த செய்தியை நாடு முழுவதும் பரப்ப எண்ணியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதனால் கொல்லம் மாவட்டம் பத்தனாபுரத்திற்கு வந்த நடிகரும் எம்பியுமான சுரேஷ் கோபியிடம் அந்த கொய்யா செடியை கொடுத்த மாணவி பிரதமர் மோடிக்கு பரிசாக வழங்கச் சொல்லி கொடுத்துள்ளார். சுரேஷ் கோபியும் அதை பொறுப்போடு டெல்லி எடுத்துச் சென்று மோடியிடம் வழங்கியுள்ளார். இதுகுறித்த தகவல் புகைப்படத்தையும் சமூக வலைதளங்களில் பகிர்ந்து கொண்டார். இதுகுறித்து மாணவி ஜெயலட்சுமி கூறும்பொழுது தனது கொய்யா செடி பிரதமரை சென்று சேரும் என்று எதிர்பார்க்கவில்லை என்றும் இதனால் தான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்திருப்பதாகவும் கூறியுள்ளார். சுபமுகூர்த்த தினங்களை முன்னிட்டு வாழை இலைகளின் தேவை அதிகரித்திருப்பதால் விலை அதிகரித்து விற்பனையாவதாக தேனி விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். தேனி மாவட்ட பெரியகுளம் மற்றும் அதனை சுற்றியுள்ள வடுகப்பட்டி, மேல்மங்கல், ஜெயமங்கலம், குள்ளபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் விவசாயிகள் 2500 ஏக்கரில் வாழை விவசாயம் செய்து வருகின்றனர். கொரோனா பொதுமுடக்க கட்டுப்பாடுகளால் வாழை இலைகளின் தேவை முற்றிலும் இல்லாமல் போனதால் விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர். இந்நிலையில் உணவகங்கள் திறப்பு, சுபமுகூர்த்த தினங்கள் மற்றும் விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டம் உள்ளிட்ட காரணங்களால் வாழை இலையின் தேவை அதிகரித்துள்ளதால் விற்பனையும் அதிகரித்துள்ளது. ஒரு கட்டு வாழை இலை 2000 ரூபாய் வரை விற்பனையாவதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். தொடர்ந்து சுபமுகூர்த்த தினங்கள் உள்ளதால் விலை மேலும் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளதாகவும் விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். கடலூர் திருவந்திபுரம் தேவநாத சுவாமி கோவில் உள்ளே மண்டபங்களில் திருமணம் செய்ய அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதால் கோவில் முன் திரும்பும் திசையெல்லாம் சாலையில் திருமணங்கள் நடைபெற்றன. ஒரே நாளில் 100க்கும் அதிகமான திருமணங்கள் நடைபெற்றதால் அந்த பகுதியில் மக்கள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. தனி மனித இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும், முகக்கவசம் அணிய வேண்டும் என காவல்துறை தொடர்ந்து ஒலிபெருக்கி மூலம் அறிவித்தனர். பள்ளிகள், கல்லூரிகள், சுற்றுலா தலங்கள் மற்றும் திரையரங்குகள் திறக்கப்பட்டுள்ள நிலையில் கோவில்களில் உள்ள மண்டபங்களில் திருமணம் செய்ய தமிழக அரசு அனுமதி வழங்காதது குறித்து கேள்வி எழுப்பிய திருமண வீட்டார் கோவில்களில் உள்ள மண்டபங்களில் திருமணங்கள் நடத்த அரசு அனுமதி அளிக்க வேண்டுமென கோரிக்கை வைத்துள்ளனர். புதுச்சேரி மாநிலத்தில் உள்ளாட்சித் தேர்தலுக்கான கோவிட் வழிகாட்டு நெறிமுறைகள் மற்றும் பரப்புரை செய்வதற்கான கட்டுப்பாடுகள் மாநில தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. தேர்தல் தொடர்பான ஒவ்வொரு செயல்பாட்டின் போதும் ஒவ்வொரு நபரும் முகக்கவசம் அணிந்திருக்க வேண்டும், கோவிட் தொடர்பான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் பின்பற்ற வேண்டும் என்பன உள்ளிட்ட நெறிமுறைகளை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. வேட்புமனு தாக்கல் செய்யும் போது வேட்பாளருடன் ஒருவர் மட்டுமே செல்ல அனுமதிக்கப்படுவர். வேட்பாளர்கள் அதிகபட்சமாக 5 பேருடன் வீடுவீடாக சென்று பரப்புரை செய்யலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முடிந்தவரை மின்னணு ஊடகங்கள் மூலம் பரப்புரை செய்ய முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை சின்னமாரியம்மன் ஆலயத்தில் எழுந்தருளியுள்ள பேச்சியம்மன் சன்னதியில் குழந்தை பேறு வேண்டி படையிலிட்டு பெண்கள் வழிபாடு செய்தனர். மயிலாடுதுறை இலுப்பைத்தோப்பில் பழமை வாய்ந்த சின்னமாரியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இவ்வாலயத்தில் வீற்றிருக்கும் பேச்சியம்மனுக்கு மாமிசம், இனிப்பு, பழங்கள் உள்ளிட்டவைகள் வைத்து படையலிட்டு வழிபாடு செய்தனர். பேச்சியம்மனுக்கு படையலிட்ட உணவை பெண்கள் உண்டால் திருமணமானவர்களுக்கு குழந்தை பேறு கிட்டும் என்பது ஐதீகம். ஆடு, கோழி, மீன், முட்டை உள்ளிட்ட அனைத்து விதமான அசைவ உணவுகள், இனிப்பு மற்றும் பழ வகைகளை வைத்து அப்பகுதிவாசிகள் படையலிட்டனர். கொரோனா பெருந்தொற்றிலிருந்து உலக மக்கள் விடுபட வேண்டியும் வழிபாடு நடத்தினர். தொடர்ந்து மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் குழந்தை பேறு இல்லாதவர்கள் மற்றும் திருமண தம்பதிகள் குழந்தை வரம் வேண்டி தொட்டில் கட்டி பிரார்த்தனை செய்தனர். இதில் பல்வேறு ஊர்களில் இருந்து பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நாகையில் உள்ள அம்பாள் உடனுறை தட்சிணாமூர்த்தி மற்றும் 18 கைகள் கொண்ட துர்கையம்மன் கருங்கல் சிலைகளுடன் அமைந்துள்ள கோதண்ட விநாயகர் கோவில் கும்பாபிஷேகம் வரும் 16ஆம் தேதி நடைபெறவுள்ளது. நாகை மாவட்டம் வெளிப்பாளையத்தில் உள்ளது 100 ஆண்டுகள் பழமையான
கோதண்ட விநாயகர் கோவில். இக்கோவில் திருமணம் மற்றும் நாகதோஷம் நிவர்த்தி செய்யும் ஸ்தலமாக சிறப்பு பெற்றது. இத்தலத்தில் விநாயகர் மூலவராகவும் நாகத்திற்கென தனி சிலையும் உள்ள நிலையில் பக்தர்கள் அதிக அளவில் தரிசனத்திற்கு வருகின்றனர். கடந்த 2007 கும்பாபிஷேகம் நடத்தப்பட்ட நிலையில் கோவிலில் புதிதாக அம்பாள் உடனுறை தட்சிணாமூர்த்தி மற்றும் 18 கைகள் கொண்ட துர்கையம்மன் கருங்கல் சிலைகளை நிறுவுவதற்கு முடிவு செய்து சிலைகளையும் கோவிலுக்கு வரவழைத்து வரும் 16 கும்பாபிஷேகம் நடைபெறவுள்ளது. கடலூர் மாவட்டத்தில் இசைப்பள்ளி மற்றும் கிராம நிர்வாக அலுவலகம் உள்ளிட்டவைகள் சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறியுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. கடலூர் மாவட்ட ஆட்சியர் முகாம் அலுவலகம் பின்புறம் உள்ள பகுதியில் மாவட்ட இசைப்பள்ளி மற்றும் கடலூர் கிராம நிர்வாக அலுவலகம் செயல்படுகிறது. இதில் 150 மாணவ மாணவிகள் இசைப்பள்ளியில் பயின்று வரும் நிலையில் இரவு நேரங்களில் இப்பகுதியைச் சுற்றி மது அருந்துவோர் பாட்டில்களை வீசிச் செல்வது வாடிக்கையாக உள்ளது. புதர்மண்டி பராமரிப்பு இல்லாமலும் இரவு நேரத்தில் மின் விளக்கு இல்லாததாலும் சமூக விரோத செயல் அரங்கேறி வருவதாக இசைப்பள்ளி மாணவர்கள் தெரிவிக்கின்றனர். எனவே மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி மீனவர்கள் கடந்த ஜூலை மாதம் 9 பேர் காரைக்கால் துறைமுகத்தில் இருந்து மீன்பிடிக்க விசைப்படகில் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். அப்போது GPS கருவி பழுதடைந்ததால் திசை மாறி ஆந்திர கடல் பகுதிக்கு சென்ற படகினை ஆந்திர மாநிலம் நெல்லூர் மாவட்ட மீனவர்கள் சிறைபிடித்தனர். இதையடுத்து தரங்கம்பாடி மீனவ பஞ்சாயத்தார் மீன்வளத்துறை அதிகாரிகளின் உதவியுடன் ஆந்திர மீனவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி மீனவர்கள் 9 பேரையும் மீட்டுக் கொண்டு வந்தனர். தொடர்ந்து சிறைபிடிக்கப்பட்ட படகை தமிழக அரசு மூலமாக அழுத்தம் கொடுத்து அந்த படகினையும் மீட்டனர். ஆனால் அந்த படகில் வைத்திருந்த வலைகள், பேட்டரி, டீசல் உள்ளிட்ட 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான அனைத்து பொருட்களையும் ஆந்திர மீனவர்கள் எடுத்துக் கொண்டதாக குற்றம் சாட்டியுள்ள தரங்கம்பாடி மீனவர்கள் தமிழக அரசு பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு இழப்பீட்டுத் தொகையை பெற்றுத்தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை அருகே உள்ள காஞ்சனங்குடி மேலவலசை கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ பொன்னு சிறையடத்த ஐயனார் திருக்கோவில் திருவிழாவை முன்னிட்டு எருதுகட்டு பெருவிழா நடைபெற்றது. இவ்விழாவில் கொடிக்குளம், பால்கரை, பாரனூர், தாயமங்கலம், ஆப்பனூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்தும் 46 காளை மாடுகள் பங்கேற்றன. இதில் சுற்றுவட்டார கிராம மக்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். விழாவின் முடிவில் வெற்றி பெற்ற மாடுகளுக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன. உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சியம்மன் திருக்கோவிலுக்கு வரும் பக்தர்கள் கோவிலுக்கு எதிரே புது மண்டபத்தில் உள்ள பிரம்மாண்டமான நந்தி சிலை அருகில் நின்று புகைப்படம் எடுத்துக் கொள்வது வழக்கம். இந்நிலையில் ஸ்மார்ட் சிட்டி பணிகள் மற்றும் மழை வெயில் காரணமாக வண்ணப்பூச்சிகள் மறைந்து நந்தி சிலை பொலிவிழந்து காணப்பட்டது. இந்நிலையில் நந்தி சிலையை சீரமைக்க வேண்டும் என பக்தர்கள் வலியுறுத்தி வந்த நிலையில் நந்தி சிலை தொல்லியல் துறையின் சார்பில் சீரமைக்கப்பட்டு வர்ணம் பூசப்பட்டு தற்போது அழகுற காட்சியளிக்கிறது. புது பொலிவுடன் காட்சியளிக்கும் நந்தி சிலை முன் வெளியூர் மட்டுமின்றி உள்ளூரைச் சேர்ந்த பயணிகளும் மகிழ்ச்சியுடன் செல்ஃபி எடுத்து செல்கின்றனர். மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அருகே உள்ள சானாம்பட்டி பகுதியில் உள்ள குப்பை தொட்டியில் இறந்த நிலையில் கிடந்த ஆண் சிசு ஒன்றை போலீசார் கைப்பற்றினர். இதனைத் தொடர்ந்து உடற்கூறு ஆய்வுக்காக அரசு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைத்தனர். மேலும் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் வாடிப்பட்டி காவல்துறையினர் வழக்கு பதிவு குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிவகாசி சாரதா நகர் பகுதியைச் சேர்ந்த ஆவுடையம்மாள் என்பவரின் குடும்பத்தினர் கயத்தாறு அருகே உள்ள இலந்தைக்குளம் கிராமத்தில் உள்ள உறவினர் வீட்டிற்கு சென்றுவிட்டு சாத்தூர் அருகில் உள்ள புல்வாய்ப்பட்டி விலக்கு அருகே தேசிய நெடுஞ்சாலையில் காரில் வந்து கொண்டிருந்தனர். அப்போது கட்டுப்பாட்டை இழந்த கார் அருகில் உள்ள பாலத்தில் மோதி ஓடைக்குள் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் 2 பெண்கள் உட்பட 8 சிறுமி ஆகியோர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் பலத்த காயமடைந்த 5 பேர் கோவில்பட்டி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர். மேலும் விபத்து குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவிலில் உள்ள ஒரு தனியார் விடுதியில் மெத்தாம்பெட்டமைன், லைசெர்ஜிக் ஆசிட், டைதலமைடு போன்ற தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களுடன் வந்த திருவனந்தபுரத்தைச் சேர்ந்த முகமது அஸ்லாம், முகமது ஷாபி மற்றும் நாகர்கோவிலைச் சேர்ந்த ஹாஜின் கான் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர்.
அவற்றின் மதிப்பு சுமார் 2 லட்சம் ரூபாய் மதிப்பு இருக்கும் என கூறப்படுகிறது. தொடர்ந்து போலீசார் தீவிர விசாரணையில் இறங்கியுள்ளனர். கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் அடுத்த கட்சி பெருமானந்தம் கிராமத்தில் மணிமுக்தா ஆற்றில் இருந்து சட்டவிரோதமாக லாரியில் மணல் கடத்தப்படுவதாகவும் பண்டாரகுப்பம் பகுதியில் ஓடையில் மண்ணை கடத்துவதாகவும் வந்த தகவலின் பேரில் மணல் கடத்தல் தடுப்பு காவல்துறையினர் விரைந்து சென்று டிராக்டர் மற்றும் லாரியை பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக ஓட்டுநர் சரண்ராஜ், ரவி இருவரையும் கைது செய்தனர். நெல்லை மாவட்டம் சமூக ரங்கபுரம், சீலாத்திகுளம், பனகுடி பகுதிகளில் சிறுவர்களுக்கு கஞ்சா பொட்டலங்கள் விற்பனை செய்த புகாரின் பேரில் கமலநாதன் என்பவரை பனகுடி போலீசார் கைது செய்தனர். அவரிடமிருந்து 250 கிராம் கஞ்சா மற்றும் 6450 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. ஸ்ரீவில்லிபுத்தூரில் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் வருடாவருடம் பராமரிக்கப்பட்டாலும் சட்டமன்ற உறுப்பினர்கள் வருகை இல்லாததால் சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறியுள்ளது. மிக முக்கியமான ஆண்டாள் கோவிலுக்கு சொந்தமான எண்ணெய் காப்பு உற்சவ மண்டபம் அருகே உள்ள இந்த அலுவலக கட்டிடம் தற்போது மதுபானம் அருந்தும் கூடாரமாகவும் சமூக விரோத செயல் நடைபெறும் இடமாகவும் மாறியுள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் பயன்பாட்டிற்கு வந்தால் மக்கள் தங்கள் குறைகளை தெரிவிக்க வசதியாக இருக்கும் என்றும் இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காரைக்குடி பழைய பேருந்து நிலைய கட்டிடம் மிகவும் சேதமடைந்து காணப்படுவதால் பயணிகள் அச்சமடைந்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் புதிய பேருந்து நிலையம், பழைய பேருந்து நிலையம் என 2 பேருந்து நிலையங்கள் இயங்கி வருகின்றன. சுமார் 33 வருடங்களுக்கு முன்பு கட்டப்பட்ட பழைய பேருந்து நிலைய மேற்கூரை மராமத்து செய்யப்படாமல் மிகவும் சேதமடைந்து காணப்படுகிறது. குடிநீர் வசதி, கழிப்பறை வசதி போன்ற எந்தவித அடிப்படை வசதிகளும் இல்லாத நிலையில் அசம்பாவிதம் ஏற்படுவதற்கு முன் உடனடியாக சீரமைத்து தர வேண்டுமென கோரிக்கை எழுந்துள்ளது. இதுகுறித்து காரைக்குடி நகராட்சி நிர்வாகத்தினரிடம் கேட்டபோது பழைய பேருந்து நிலைய கட்டிடத்தை சீரமைத்து அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தனா்.